ஆரஞ்ச் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம ஒரு டிராவல் விலாக் பார்க்க போறோம். ரொம்ப ஃபேமஸான மலையில இருக்கக்கூடிய கோவில் சிவன் கோயில் தீர்த்தமலை. தீர்த்தமலை தான் நம்ம இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம். இந்த தீர்த்தமலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல அரூர் தாலுக்ல இருக்கு. எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா தருமபுரியிலிருந்து அரூர் வந்து வரலாம், இல்ல சேலம் டு அரூர் வந்து நம்ம இந்த கோயிலுக்கு போகலாம், ஆர் திருவண்ணாமலை டு அரூர் வர வழியில அரூருக்கு நியர்ல தீர்த்தமலை இருக்கு. ஸோ இப்படியும் நம்ம போகலாம். அரூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தீர்த்தமலை இருக்கு. தீர்த்தமலை வந்துட்டோம். மலைக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி வந்து ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நான், பாட்டி, அம்மா, அப்புறம் என்னோடய சித்தி ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கோம். யூஸ்வலாக மலை ஏறி முடிச்சுட்டு தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க. நாங்கள் இன்னும் யாரும் சாப்பிடல. ஸோ சாப்பிட்டு தெம்பாக வந்து மலை ஏற போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப புனிதமான இடம். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு கோவில் தான் அது. நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம். எங்கள் குட்டீஸ்லாம் வந்து ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். நம்ம பக்கத்தில் ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து மலை ஏறிட்டு வந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 24 hours வந்து வாட்டர் சப்ளை இருக்கும். ஸோ இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஸோ இங்கே பின்னாடியே பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ மரம் நல்லெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நல்லாவே இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டதுக்கே வந்து எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் வந்தோம் அப்படின்னாவே வந்து அது வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு ட்ரிப் தான். பாட்டியால் வந்து மலை ஏற முடியாது. பாட்டியை இங்கே விட்டுட்டு நாம் மட்டும் போய் மலை ஏறிட்டு வர போகிறோம். ஸோ இப்போ வந்து கார் வந்து பார்க்கிங் விடுறோம். என்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கிங், பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. நல்ல வெயில் கொளுத்துக்கிட்டது இல்லையா? ஸோ அதனால் கேப் வாங்கிட்டுருக்கோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஈகோ ஷாப் இருக்குது. வரும்போது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே மலையேறதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் இருக்குது. இதுவும் நம்ம வரும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம பிரிஸ்கா மலையேற போகிறோம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு கற்பூரம் கொளுத்தி குமட்டு ஏறணும். ஓகே பாருங்கள், நம்ம கவினா குட்டியெல்லாம் பாருங்கள். என்னோடய யாரோட ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடுறா. ஸோ ஏறின வேகத்திலே பாருங்கள் எல்லோரும் வந்து கொஞ்சம் தொலைவிலே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பு குட்டி வரணும், என்கிட்ட வரணும். ஸோ உங்களோட ஸ்நாக்ஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ கையில எல்லாம் கொண்டு போகாதீங்க. இங்கே இருக்கிற குரங்குங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து தண்ணி அவங்களே வந்து வாட்டர் பாட்டிலெலாம் கழட்டி குடிச்சிக்குவாங்க. அந்தளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வர மக்களை நம்பி தான் இங்கே இருக்க குரங்குங்கள்லாம் இருக்காங்க. மறுபடியும் நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த குட்டீஸுங்கெல்லாம் தூக்கிட்டு நாங்கள் வந்து சமாளிச்சுட்டு ஏறுறதுக்குள்ளே செம்ம டயர்டாயிட்டோம் நாங்கள். அதே நேரத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ இங்கே குரங்குங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கையில் வந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஸோ வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி செங்குத்தாகவும் இருக்கும், ரொம்ப மேடாக இருக்கும். குழந்தைங்களாலாம் ஏற முடியாது. இங்கே பாருங்கள் அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. நம்ம அப்புக்குட்டி இங்கே தான் உட்காந்துருக்கோம் பாருங்கள். அப்புறம் நாங்கள் வந்து இங்கே மோர் வந்து வாங்கி ஊற்றினோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக க்யூட்டாக குடிக்கிறாங்கன்ட்டு. நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வந்து மணிமண்டபம் கட்டி விட்டுருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ வழி ஃபுல்லாகவே வந்துட்டு சுற்றியோரம் வந்து நமக்கு இந்த வழியை தவிர்த்து ஃபுல்லாக மரங்கள் தான். ஸோ கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே பார்க்கவே அவ்வளோ பியூராக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து வழி ஃபுல்லாக இவங்க பண்ணுற சாட்டியை வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாம். இது பாருங்கள் அப்பா அமேசிங், அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருந்தது.
நாங்கள் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் கடைசி மணிமண்டபம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நந்தி இருக்கு பாருங்க, அப்புக்குட்டியும் அம்மாவும் சுற்றி வராங்க. இதை நெருங்கிட்டோம். சோ இதுதான் வந்து கோவில், உள்ள போலாம் நாம. சோ மேல நிறைய கடை எல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டுலாம் வராதீங்க. சோ என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்லயும் வந்து நம்ம ஆளுங்க உட்காந்துட்டாங்க. நம்ம வாண்டுங்கெல்லாம் பாருங்க. ஸோ உள்ள நுழையலாம். உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம் இருக்கும். அப்படியே வாங்க, நம்ம அப்படியே லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே நம்ம ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார். ஸோ பாருங்க, பாறை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்க லிங்கம் இருக்கும், பக்கத்துல பார்வதி இருப்பாங்க. தீர்த்த மலையில வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீர்த்தம் தான், அதனால்தான் இது இந்த ஊருக்கே வந்து தீர்த்த மலை அப்படிங்கிற பேர் வந்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் தீர்த்தம், இது என்ன தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அகத்தியர் தீர்த்தம். இந்த தீர்த்தம் வந்து தெளிச்சுக்கிறதுனால எந்த ஒரு நோய் நொடியும் நம்மளை வந்து வராமல் இருக்கும். அக்னி தீர்த்தம், இது வந்துட்டு கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க வந்து இந்த தீர்த்தத்தை தெளிச்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்துட்டு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சப்த கன்னிகள்லாம் வந்து இங்க வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான தீர்த்தம், ராமர் தீர்த்தம். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுமன் வந்து கங்கை நீர் கொண்டு வர தாமதமானதுனால ராமர் என்ன பண்ணுவார், அவர் அம்பு விட்டு அந்த இடத்துல வரக்கூடிய நீர் கொண்டு சிவனுக்கு பூஜை பண்ணுவார். ஸோ அந்த நீர் தான் இந்த ராமர் தீர்த்தம். ஸோ இங்க வர அஞ்சு தீர்த்தமும் எப்பவுமே இந்த 365 days பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது இந்த தண்ணி வந்து எங்கிருந்து வருது அப்படிங்கிற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம அப்புக்குட்டி பாருங்க தீர்த்தத்தில் நனைஞ்சாச்சு. அடுத்து இங்கே இருக்கிறது வந்து குமார தீர்த்தம், இது வந்து முருகனோட தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து கௌரி தீர்த்தம், இது வந்து பார்வதி தேவியோட தீர்த்தம். இது வந்துட்டு தோஷமெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான தீர்த்தம். ஸோ உங்களுக்கு வந்து நான் பாருங்க டாப் ஆங்கிள் காமிக்கிறேன். வந்து தெளிச்சதுக்கு அப்புறமா இங்க வந்து நவதானியம் எல்லாம் வந்து நம்ம தலையை சுத்தி இந்த அக்னியில போட்டு நவகிரகத்தை வந்து சுத்தி வரணும். ஸோ நம்ம மேல இருக்கக்கூடிய தோஷம் திருஷ்டி இதெல்லாம் வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடியே புத்து இருக்கு, நாகராஜர் இருக்காரு. ஓகே, நாங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்ருக்கோம். செம்ம பசி, நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே பிடுங்கிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். கோயிலுக்கு வெளியே நான் காமிக்கிறேன் வாங்க.
இங்கே பார்த்திங்க அப்படின்னா கல்யாண ஆன தம்பதிகள் வந்து தொட்டில் வந்து இங்கே கட்டும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதெல்லாம் கொண்டு வந்துடுங்க, இங்கே அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி திருத்துற இடம், முடி காணிக்க செலுத்துறது இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பில்டிங் தான். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, அதாவது நம்ம வந்து குளிக்கிறதும் அங்கேயே குளிச்சுக்கலாம். ஸோ அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு இங்கே வந்து அன்னதானம் நடைபெறும். அன்னதானம் வந்து பர்டிகுலர் டேஸில் நடக்கும் இங்கே. ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து கோயிலுக்கு முன்னாடி இந்த மாதிரி விட்டுடணும் நம்ம. ஸோ அதுதான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் இப்போது. இது வந்து ஃபேமிலிக்கு அப்படின்னாலும் ஒரே ப்ரைஸ் தான், நம்ம இண்டிவிஜுவலாக வந்தாலும் ஒரே ப்ரைஸ் தான். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல் அடிக்க வச்சுருப்பாங்க. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதுக்காக கல் அடிக்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆமாங்க, சொந்த வீடு கட்டணும் அப்படின்ற வேண்டுதல் வச்சு நம்ம வந்து இங்கே இருக்க கல்லை வந்து அடிக்க வச்சுட்டு போனோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைய கல் அடிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம பெரிய வீடு கட்டுவோமா அப்படின்ற க்வெஸ்சன் எனக்கு காது கேட்குது. ஸோ வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படி தான் அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ எப்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க, கையில் மட்டும் வச்சுக்காதீங்க. கவினா பாப்பா கையிலேருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. ஸோ ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து மலை இறங்கிட்டோம். ஸோ இறங்கி முடிச்சதும் வந்து ஒரு கற்பூரம் கொளுத்தி கும்பிடணும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கோயிலை நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ட பிள்ளையார் இருக்காரு, இங்க முருகர் இருக்காரு. ஸோ அப்புறம் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா ஜடை சாமியார் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான். ரீசெண்டாக அந்த பில்டிங் வந்து இடிஞ்சிடுச்சு. ஸோ அவரோட ஜீவ சமாதியை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க பாருங்க, இங்கவே எழுதியிருக்காங்க ஜடை சாமியார் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் தனி இவரை பற்றி மட்டுமே தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பக்கமே வந்து நம்ம சூழல் அங்காடி பார்த்தோம் இல்லையா, ஸோ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேன், அப்புறம் சிறுதானியங்கள், அப்புறம் நாட்டு மருந்து சில இதெல்லாம் இருக்குது. பாருங்க இங்கே நாட்டு சக்கரை இருக்குது, வத்தல் இருக்குது. தேன் பார்த்திங்க அப்படின்னா இந்த தீர்த்தமலை காட்டிலருந்து அழிக்கக்கூடிய தேன் தான். அதாவது என்னென்ன தேன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போர் தேன் இருக்குது, மலை தேன் இருக்குது, கொம்பு தேன் இருக்குது. ஸோ நல்ல பார்த்திங்க அப்படின்னா பியூரான தேன் தான் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப் லிட்டர் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் சொன்னாங்க. இது டப்பாவில் பார்த்தோம் இல்லையா, அதே தான் சின்ன பேக்கெட்டாகவும் கிடைக்குது. ஸோ எல்லாருமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் குடித்தோம். அப்புறம் இந்த பார்க்கிங் பக்கத்துலேயே அம்மா பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் இருக்குது. குட்டீஸ்ங்கெலாம் செம்ம டயர்டாயிட்டாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, நாங்களுமே அவங்கள சமாளித்து ரொம்ப ரொம்ப டயர்டாயிட்டோம். ஸோ பாட்டி நமக்காக அந்த கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நேராக போய் பாட்டியை கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள் தேர் இருக்குது. இப்போது ரீசெண்டாக தான் வந்து இங்கே தீர்த்தமலையில் வந்துட்டு தேர் திருவிழா வந்து நடந்தது. பாருங்கள் மூணு தேர் இருக்குது, தங்க அந்த பக்கம் ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே ரெண்டு தேர் இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு பிளேஸ் காட்டுறேன் பாருங்கள், நம்ம எங்கே போயிட்டு வந்தோம் அந்த பாருங்கள், அந்த மலை உச்சிக்கு தான் போயிட்டு வந்தோம் நம்ம. ஓகே, பாட்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.